உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஆட்டோ புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஏமாந்துதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்க வந்து சிவகாசி போயிருந்தோம். சிவகாசி டு சென்னை ரிட்டர்ன் வந்து நாங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். சரி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி போகலான்னு ஆப்ப திறந்து பார்த்தா வி ஆர் நாட் சர்விங் இன் திஸ் லொகேஷன் வந்து. அப்புறம் அந்த செக்யூரிட்டி வந்து அவரோட பவரை காமிச்சு ஒரு ஆட்டோக்காரரை கூப்பிட்டு வந்தாங்க. வந்த ஆட்டோக்காரர் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. எந்த தம்பி நமக்கு எந்த ஊரு எந்த சிவகாசி எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு நைட்டு நீங்க ட்ரெயின்ல வர போறேன்னு சொன்னீங்க உங்களுக்கு ஏதாவது பரோட்டா வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாவே கவனிச்சுட்டாரு நான் சொல்லுவேன். ஸோ ஆல்சோ பாத்தீங்கன்னா நாங்க போன்ல இருக்கிறதுனால என்ன யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா கேட்டாங்க. ஆமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னாரு. அண்ணே நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வேற மாதிரி அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்பரை வந்து வீடியோவில் போடுறேன். சிவகாசிக்குள்ளே எப்போ ஆட்டோ வேணாலும் நம்ம அண்ணனை கூப்பிடுங்க பக்கா வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறோம்.